Hi friends, welcome to Mila Kitchen. Mila Kitchen la nikna paaka poradhena mean varuval masala, mean varpu, adha vandha masala vachi nama eppadi different ah seiranu paakalam. Vaanga kitchen ku. Oru paathrathai eduthu vechukkom, thani melagathool, uppu, garam masala, melagathool. Indha masala va seithukalam. Adhu kuda nama cornflour maavu 2 spoon seithukkova. Appuram பாதி lemon char புளிஞ்சுக்கோங்க அடுத்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் இது நல்ல மசாலாலாம் வர்ற மாதிரி இப்படி நம்ம பிசைக்கணும் இப்படி பிறட்டினாலே நமக்கு ஒண்ணுன்னா தனியா எடுத்தனா நம்ம கட்டுக்கிட்டு தூக்கி எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஈவனா நமக்கு மசாலா போட்டுக்கிறோம் நீங்க பரப்பி போங்க இந்த மாதிரி மட்டும் உள்ள உள்ள இந்த மாதிரி பண்ணி விட்டா போதும் இந்த மசாலாவை பிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம் தோசை கல்ல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ மீன் துண்டுகளை ஒண்ணொண்ணா இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நகட்டி நகட்டி விட்டுக்கணும் அப்ப மசாலா வந்து நம்ம அடியில் பிடிக்கும் எண்ணெய் ஊற்றி நம்ம வடக்குள்ள பொதிக்கிறத விட சின்னதாக பொடிச்சோம்னா நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக காலியாகாது உள்ள எண்ணெய் பிடிக்காது இப்படி செஞ்சுக்கலாம் இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி பண்ணுவோம் இப்போ ஒரு சைடு வந்துருக்கு இந்த சைடு வேண்டாம் நமக்கு மீன் பொடிச்சாச்சு கடாய வச்சிருக்கோம் கடாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் கடுகு சோம்பு சீரகம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கியது ஒரு பெரிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி தனி மசாலா கரம் மசாலா உப்பு மிளகு சீரகத்தூள் மசாலா தயிர் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா பிடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்ப நம்ம கொதிக்கும் போது மீன் துண்டுகளை ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா இந்த சைடு படுற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம வச்சு வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சைடு திருப்பிக்கணும்
இந்த மசாலா பிடிச்சு நல்லா வெந்து மிக்ஸ் ஆனால் நமக்கு மீன் வறுவல் மசாலா நமக்கு ரெடியாகணும். இது எல்லாத்தையுமே தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே மசாலா கோட்டிங் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வெச்ச வச்சு இப்போ முடிஞ்சு நம்ம ஸ்வீட் ஆகிருச்சு. இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் எடுத்துக்கலாம். சுவையான மீன் வறுவல் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் உடனுக்குடன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க.